அரசி அந்த பூவை எடுத்து முகந்து பார்த்த உடனே செருந்துணையார் இதனை பார்த்த உடனே அங்கு விரைந்து வராரு. இறைவனுக்காக பூவை எப்படி நீங்க முகந்து பார்க்கலாம், அது இறைவனுக்காக வைத்த பூ அப்படின்னு சொல்லிட்டு அரசியினுடைய மூக்கை பிடித்து அவர் கத்தியால் அறுத்துடுறாரு. அப்போ அங்கே ஏற்பட்ட சத்தத்தை கேட்டு கழற்சிங்க நாயனார் அங்கு விரைந்து வராரு. இந்த கொடிய செயலை செய்தது யார் அப்படின்னு கேட்குறாரு. செருந்துணையார், சுவாமிக்கான பூவை எடுத்து முகந்து பார்த்ததுனால தான் நான் இப்படி செய்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. கழற்சிங்க நாயனார் உடனே சொல்கிறாரு, பூவை எடுத்த கையை அல்லவா வெட்ட வேண்டும் என்று சொல்லி உடைவா எடுத்து அரசியினுடைய பூவை எடுத்த கையை வெட்டுகின்றார். இதை பார்த்த உடனே தேவர்களெல்லாம் மலர் மாறி பொழிந்து அவர்களை வாழ்த்துகின்றார்கள். இந்த மாதிரி ஒரு திருத்தொண்டு செய்ததுனால கலர்சிங்க நாயனார் நெடுங்காலம் வாழ்ந்து சைவ நெறியை தழைக்க செய்து சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தார். ஓம் நமக் சிவாயா.